வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், ரெண்டு தனி தீர்மானங்கள் சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஒன்று தொகுதி மறுசீரமைப்பு, அது வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த விஷயமும் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணுன்றதா நம்ம நிகழ்ச்சியை நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். பட் இப்படி ஒரு தனி தீர்மானங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வராங்கன்னா எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயமா இது ரெண்டுமே இருக்குது சார். சவுத் டாக்ஸ் மூமெண்ட், கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் டாக்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிற பேரில் தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு மாநிலம், காங்கிரஸ் ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா டெல்லியில் போய் போராட்டம் பண்ணார். அதற்கு இரு நாட்கள் கழித்து கேரளாவையினுடைய முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்கள் டெல்லியில் போய் போராட்டம் பண்ணாங்க. அதற்கு தமிழ்நாடு அரசினுடைய முழுமையான ஆதரவு இருந்தது. இந்த சவுத் டாக்ஸ் மூமெண்ட் ஏன் தொடங்கப்பட்டது அப்படின்னா, தெற்கே இருக்கக்கூடிய குறிப்பாக விந்திய மலைக்கு கீழே இருக்கக்கூடிய தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, திராவிட நாடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பகுதிகளுக்கு வந்து இந்தியாவில் இந்த மாநிலங்கள் வந்து மிக அதிகமான வரிகளை வந்து ஒன்றிய அரசுக்கு தருகின்றன. ஜிஎஸ்டிங்கிற பேரில் மொத்தமாக வரியை வசூல் செய்து கொண்டு மாநிலங்களுக்கான பங்குகை கொடுப்பது தான் ஜிஎஸ்டி திட்டம். அதை பாஜக தான் கொண்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில் வந்து மிக அதிகமான வரி கொடுக்கக்கூடிய மாநிலங்களாக இந்த மாநிலங்கள் இருக்கின்றன. இந்த மாநிலங்களுடைய வரிக்கு பங்கு வந்து சரியாக வந்து சேர மாட்டேங்குது. 1 ரூபாய் தமிழ்நாடு கொடுத்தா 22 காசு தான் தமிழ்நாட்டுக்கு வருது அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து மிகப்பெரிய மோசமான விஷயமா. இது மாதிரி தான் மற்ற மாநிலங்களும் பாதிக்கப்படுது, குறிப்பாக தென் மாநிலங்களும் பாதிக்கப்படுகிறது. அதிக வரி கொடுக்கக்கூடிய மாநிலங்கள் அதனுடைய பங்கை, உரிய பங்கை பெறாமல் வந்து தவிப்பது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வரியை மிக குறைவாக கொடுக்கக்கூடிய மாநிலங்களுக்கு பாஜக ஆட்சி பண்ணுகிறது, தொடர்ந்து பாஜகவுக்கு வாய்ப்பு அளிக்கிறார்கள் என்கிற காரணத்துக்காக மிக அதிகமான பணத்தை கொடுக்குறாங்க. அவங்க 1 ரூபா கொடுத்தா 2 ரூபா 80 காசு கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு. இது போன்ற காரணங்களை முன்வைத்து அந்த சவுத் டாக்ஸ் மூமெண்ட் வந்து இயங்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு சரியான ஒரு கேள்வி. தென்னிந்திய மக்களுடைய இந்த நாங்கள் வந்து வஞ்சிக்கப்படுகிறோம், இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து சொன்னது வந்து இதுதான். அண்ணா சொன்னது இதுதான், தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது. வடக்கு எப்படி வாழ்கிறது? தெற்கை தேய்த்து வடக்கு வாழ்கிறது. அதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம். நம்ம பல ஆண்டுகளாக சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் இப்போ தான் வந்து அவர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க. குறிப்பாக இந்திய எதிர்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா, ஹிந்தியை திணிப்பை எதிர்ப்பது, ஹிந்தியை இப்போ கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறத வந்து எதிர்க்கக்கூடிய விஷயம். எங்களுக்கு எது தேவையோ அதை படிச்சுக்குவோம், ஏன்னா எங்களுடைய மொழி வந்து வேறு மொழி. அதே மாதிரி பக்கத்து மாநிலங்களுக்கும் வெவ்வேறு மொழிகள் உண்டு. ஸோ அந்தந்த மொழிகளை பேசக்கூடியவர்கள் அது அதுக்கான வாய்ப்புகளை வழங்கணும். நீங்களாக ஒன்று இந்தியாவுக்குன்னு ஒரு புதுசாக ஒரு நாட்டை உருவாக்கிட்டீங்க, அந்த நாட்டுக்குன்னு ஒரு மொழியை உருவாக்காதீங்க, அந்த மொழியை திணிக்காதீர்கள். அதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய குரல். அதை வந்து நம்ம வந்து 1938 நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதாவது இந்தியாங்கிற ஒரு நாடாக மாறி அது அரசியலமைப்பு சட்டம் உருவாகி அவருக்கு பிறகு வந்து விடுதலை கிடைச்சது, அதுக்கு முன்பாக காலகட்டத்தில் வந்து பேசுகிறோம். பல்வேறு போர்களை அதற்காக வந்து அறப்போர்களை நடத்தி உள்ளோம். இதெல்லாம் செஞ்சுட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அதுக்கான விலக்குகள் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இவ்வளவு செஞ்சதுக்கு பிறகு தான் இப்போ தான் வந்து பக்கத்து மாநிலங்களுக்கு உரைக்குது. நாம் ஹிந்தியை தேவைக்கு அதிகமாக உள்ள விட்டனால நம்மளுடைய மாநில மொழியினுடைய அடையாளங்களை இழக்கிறோம், நம்மளுடைய பண்பாட்டு அடையாளங்களை இழக்கிறோம், நம்மளுடைய மொழியை இழக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்து இதற்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் வந்து இந்த வரி வந்து இங்கே வசூல் பண்ணி அங்கே போகுதுங்கிறது தான் அண்ணா பணத்தோட்டம் புத்தகத்திலே அவ்வளோ தூரம் விவரிச்சிருப்பார். எப்படியெல்லாம் நாம் வந்து இங்கேருந்து உறிஞ்சி எடுத்துகிட்டு போய் வடநாட்டில் பெரிய பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பார். அதைத்தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கு யாருக்கு எதிராக சொன்னாரோ அவர்களே போராடுகிறார்கள். காங்கிரஸ் அரசு இப்படிலாம் செய்யுதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். பார்த்திங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சித்தராமையா போய் போராடிட்டுருக்கார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பினராயி விஜயன் போராடுறாரு. இந்த மாதிரி சவுத் டாக்ஸ் மூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை வந்து ஒன்றிய அரசு போட போய் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இதை வந்து உடனடியாக உணர்ந்து முன்கூட்டியே எச்சரிக்கக்கூடிய ஒரு விசில் ப்ளோயர்னு சொல்லுவாங்க இல்லையா, நடக்க போகிற விஷயத்தை வந்து முன்கூட்டியே எச்சரிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாடு பல்வேறு பிரச்சனைகள் இது மாதிரி சொல்லியிருக்குது. அதே மாதிரி தான் இப்போயும் சொல்கிறாங்க, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது மிக மோசமான விஷயம். அது ஏன்னா இந்தியா என்கிற நாட்டினுடைய கோட்பாட்டை மாற்றக்கூடிய விஷயமாக இருக்கணும். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோம், ரைட் ஓகே. ஏன்னால் அந்த திமுகவே வந்து ஒரு காலத்தில் கலைஞரே வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் ஏன் சொன்னார்னா, அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் வந்து தொடர்ந்து மாநில அரசுகளை அரசியல் காரணங்களுக்காக கலைச்சிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1980 வந்து இந்திரா காந்தி தமிழ்நாடு இந்தியா முழுக்க ஜெயிக்கிறாங்க. இந்தியா முழுக்க இந்திரா காந்தியினுடைய வெற்றி பெறவும் சில மாநிலங்களில் வந்து இந்த அப்போ தான் தேர்தல் நடந்து முடிஞ்சிருந்தது. 1979 தேர்தல் நடந்து முடிஞ்சிருந்தது. அந்த மாநிலங்களுடைய முடிவுகள் வந்து அந்த மாநிலங்களில் காங்கிரஸ் ஜெயிக்கவும் அப்போ அந்த மாநில மக்களுடைய மனநிலை வேறு மாதிரி இருக்குது, காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்குது, ஆகவே இந்த தேர்தல் வந்து அவர்கள் சட்டமன்றத்தை வந்து கலைக்கிறோம்னு சொல்லி கலைச்சிட்டாங்க.
இப்படிலாம் செய்யும் பொழுது தான் வந்து தொடர்ந்து திமுகவும் அதுக்கு பலியாகப்பட்ட ஒரு கட்சி தான் வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து 76 திமுக ஆட்சியினுடைய மிசா கொடுமையில் கலைக்கப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 89 திமுக ஆட்சிக்கு வருது, 91 கலைக்கப்பட்டது. அதே மாதிரி பல முறை வந்து திமுகவினுடைய ஆட்சி இழப்பு நடந்ததுனால ஒரு அந்த இதுக்கு எதிராக வந்து கலைஞர் சொல்கிறார், ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து அதே மாதிரி கலைக்க மாட்டாங்க. அதனால் வந்து ஜனநாயக நாட்டில் வந்து மாநிலங்களுக்கான உரிமை இருக்கணும்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும்னு சொல்லி அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் 91 திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதுக்கு பிறகு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை கலைக்கிறாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஜனதாதளம்ங்கிற எஸ்ஆர் பொம்மையினுடைய ஆட்சியை கலைக்கிறாங்க. பிறந்தார் இல்லையா பொம்மை, இவரோட அப்பாவுடைய ஆட்சியை கலைக்கிறாங்க. கலைக்கும்போது அவர் நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு. அப்போ தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பு என்னென்னா, நீங்கள் வந்து என்னென்னா இருந்தாலும் ஒன்றிய அரசு வந்து கலைக்கும் உரிமை கிடையாது, ஒரு கவர்னர் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி இது வாங்கிட்டு உடனே கலைக்க முடியாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அவ்வளோ சுலபமாக கலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருந்தது. அந்த தீர்ப்புக்கு பிறகு எந்த ஒரு மாநிலமும் வந்து இது மாதிரி வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன் கலைக்கதே கிடையாது. அப்போ சூழல் மாறிடுச்சு. கலைஞர் கேட்ட பொழுது இருந்த சூழல் இப்போ மாறிடுச்சு. இப்போ வந்து எப்படின்னா, நீங்கள் நினச்சா கலைக்கிறது, அதுக்கு பிறகு 93 பிறகு இதுவரையும் கலைக்கவே இல்லை. எந்த ஒரு ஆட்சியுமே வந்து கவர்னர்கிட்ட ரிப்போர்ட் வாங்குறது, கவர்னருக்கு ரிப்போர்ட் தரலையா. கவர்னர் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 89 திமுக ஆட்சி வருது, 13 வருஷம் கழிச்சு. 91 வந்து கவர்னர் பர்னாலா இருக்கார், சுஜித் சிங் பர்னாலா, அவர்கிட்ட வந்து ஆர் வெங்கட்ராமன் ஜனாதிபதி கேட்குறாரு, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு அறிக்கை கொடுங்கன்னு கேட்குறாரு. சட்டம் ஒழுங்கு சிறப்பாக தான் இருக்குது, நான் அறிக்கை தர முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் தனிநாடு கேட்டு காலிஸ்தான் வந்து பஞ்சாப் இந்தியாவை விட்டு வெளியேறி போகிறேன், நான் தனிநாடாக போகிறேன்னு பஞ்சாபில் போராட்டம் நடந்துகிட்ருக்குது, அஸ்ஸாமில் போராட்டம் நடந்துகிட்ருக்குது, மணிப்பூர்லேயும் மேகாலயாலையும் தனிநாடுகளாக நாங்கள் போகிறோம் சொல்லி போராட்டம் நடந்துகிட்ருக்கும்போது தமிழ்நாடு மட்டும் அமைதி பூங்காவாக இருக்குது. இன்றைக்கு மாதிரி இல்லை அன்றைக்கி சூழ்நிலை. 89 90 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பல மாநிலங்கள் தங்களை வந்து தனிநாடுகளாக அறிவித்துக் கொள்ளணும் சொல்லி போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அப்போ அமைதியாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாட்டை வந்து பஞ்சாபை சேர்ந்த சுர்ஜித் சிங் பர்னாலா வந்து பார்க்குறாரு. அப்போ இந்த மாநிலத்துக்கு எதிராக நான் எப்படி தர முடியும், அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு எதிராக நான் வந்து நான் தரமாட்டேன்னு சொல்கிறாரு. உடனடியாக கவர்னரை மீறி வெங்கட்ராமனை கையெழுத்து போட்டு ஆட்சியை கலைக்கிறார். இப்படி ஒரு சூழல் இருந்தது. அந்த சூழலெலாம் மாறி அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எந்த ஒரு அரசையும் ஒன்றிய அரசினால் கலைக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றிய அரசு கவுந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க, திரும்ப பழையபடி 30 மாநிலங்களுக்கு தேர்தல் திரும்பவும் வந்து ஒன்றிய அரசுக்கான தேர்தல் எல்லாம் ஒன்றா வைப்பீங்களா, அல்லது ஒரு 5 மாநிலங்களில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசியல் வந்து ஜனநாயக ரீதியாக நடத்த முடியல, ஆட்சி கலைஞ்சு போயிருது. இப்போ வந்து பீகாரில் நடந்தது பார்த்தீங்களா, அது மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி அவர் ஒருத்தர் வந்து ஆட்சியை மாறிட்டாரு, மாறி அவரால் வந்து அவருடைய மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியல, அதனால் ஆட்சி இழந்துடாருன்னா அப்போ மீண்டும் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தேர்தல் வைப்பீங்களா, அல்லது அடுத்த முறை ஆட்சிக்கு வந்து ஒரே ஆண்டில் வந்து அவர் வந்து ஒரு கட்சி ஒரு மாநிலத்தில் ஆட்சி கவிழ்ந்துருது, ஜனநாயக முறையாக மீண்டும் ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒரு ஒரே ஆண்டில் கவர்ந்துருச்சு, அடுத்த தேர்தல் இன்னும் 4 வருஷம் இருக்குன்னா அப்போ 4 வருஷம் வந்து கவர்னர் ஆட்சி நடக்கும். அப்போ ஜனநாயக நாடுக்கான ஒரு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது பண்ணி பல கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்காக தான் அப்போ நீங்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தீங்கன்னா இது மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் வரும், இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனத்தை செய்ய வேணாம்னு சொல்லி தமிழ்நாடு அரசினுடைய தீர்மை சட்டமன்ற தேர்தலில் கொண்டு வந்தாங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரதால பாஜகவுக்கு என்ன அட்வான்டேஜ் நினைச்சு அவங்க இதை பண்றாங்க சார்? அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்றால் குறைந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதி மாநிலங்களுக்கு மேலே வந்து ஆட்சி பண்ணணும். அப்படி இருந்தால் தான் வந்து இந்தியாவை ஒரு கட்சி ஆட்சி முறை, இந்தியாவினுடைய மாநிலங்களை கலைத்து விட்டு மண்டலங்களாக மாற்றுவது, அவங்களுடைய நோக்கம்லாம் சொல்கிறவங்க இல்லையா, ஒரே அதிபர் முறை, மோடிக்கு வந்து இராணுவ உடை போட்டு அழகு பார்ப்பது, இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு வந்து மாநிலங்களுடைய அதாவது இந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அதற்கான அந்த ராஜ்யசபாவுக்கான உறுப்பினர்களை தாண்டி ஸ்டேட்டுகளுடைய தீர்மானம் ரொம்ப முக்கியம். குறைந்தது இப்போ இந்தியாவில் 30 மாநிலங்கள் இருக்குன்னா குறைந்தது ஒரு 16 மாநிலங்கள் 17 மாநிலங்கள் கையில் இருந்தால் தான் அதனுடைய தீர்மானத்தை வைத்து அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியும். இப்போ இந்தியாவினுடைய விதியவே தலைகீழாக மாற்ற வேண்டும் என்றால் அவர்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்னு கொண்டு வந்துட்டால் நம்மளால் வந்து பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களை வென்றுவிட முடியும். நம்மளால் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் வந்து நம்ம ராமர் கோயில் கட்டிட்டோம், உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்துட்டோம், காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து பண்ணிட்டோம், இப்படி பல விஷயங்களை பண்ணி காட்டியிருந்தனால நம்ம வந்து வாக்குகள் வரும். இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஹை டைமில் இருக்கோம். இதன் காரணமாக நம்ம வந்து இதே இந்த நேரத்தில் தான் வந்து நம்ம வந்து அள்ள முடியும். அப்போ வந்து எல்லா மாநிலங்களும் வெற்றி பெற்றுவோம் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிடலாம். இதுதான் அவனுடைய நோக்கம். இதுக்கு தான் அந்த பிளா இவங்க அவங்களுடைய வந்து நல்லது பண்ணுறதுலாம் கிடையாது. இந்தியாவினுடைய மாநிலங்களை கலைக்கணும், இந்தியாவை ஒரே நாடாக அறிவிக்கணும், இந்தியாவுக்கு இன்று தனித்தன்மை இல்லைன்னு அறிவிக்கணும்,
இது மாதிரி பல விஷயங்களை அவங்க பண்ணுறாங்க. 900 மண்டலங்களாக மாற்றுவது, ஒரு மண்டலுக்கு ஒரு கலெக்டரு, ஒரு மண்டலுக்கான ஒரு தலைவர், அவருக்கான தேர்தல் அப்படிங்கிற அளவில் மாநிலங்களை இப்போ இந்தியாவினுடைய ஒரு இது என்னென்னா பல்வேறு நாடுகளுடைய கூட்டமைப்பு. இன்றைக்கூட சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அதான் சொன்னார், இந்தியாங்கிற ஒரு கூட்டாட்சி என்பது பல்வேறு மாநிலங்களுடைய கூட்டாட்சி, இதை நொறுக்கி போடணுங்கிறத பாஜகவுடைய எண்ணம். அதற்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் உதவி பண்ணோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டா 15 மேற்பட்ட மாநிலங்களை கைப்பற்றி விட்டால் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி எழுதலாம், புதிய இந்தியாவை கொண்டு வந்துடலாம், அவங்க நினைக்கிற இந்தியாவை கொண்டு வந்துடலாம்னு யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம கேட்குறது ஜனநாயக ரீதியில் ஒரு கேள்வி கேட்குறோம், நீ ஒரே நாள் ஒரே தேர்தல் கொண்டு வரனா செலவுக்கு மிச்சமாகும் அப்படின்னு சொல்கிறீ இல்லையா? செலவுன்னு பார்த்தோம்னா ஒரு நான் ஒரு மாநிலம் வந்து இப்போ ஒரு நீ கேரளாவில் தேர்தல் கொண்டு வர அல்லது கர்நாடகாவில் ஒரே நாள் ஒரே தேர்தல் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரே வருஷத்தில் அந்த மாநிலத்தில் ஆட்சி கவர்ந்துருச்சுன்னா அடுத்த 4 ஜனாதிபதி ஆட்சி நடக்குமா? மக்கள் பணியை யார் செய்வா? அதிகாரிகள் ஆட்சி பண்ணுவாங்களா? அதற்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்வியை தான் முதலமைச்சர் நீங்கள் எழுப்பியிருக்காரு. தொகுதியை மறுசீரமைப்பு இதை ஏன் இப்போ சம்மந்தம் இல்லாமல் ஒரு விஷயத்தை கொண்டு வரேன்? ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா, அதாவது நமக்கு நம்ம எழுப்பக்கூடிய குரல்கள் எல்லாமே நமக்கான குரல்கள் மட்டும் கிடையாது, நம்மை சார்ந்தவர்களுக்கான குரல், நம்மளோட இருக்கக்கூடிய தென்னிந்திய சகோதரர்களுக்கான குரல். இந்தியா மிகப்பெரிய ஒரு 33 ஜனத்தொகை கொண்ட நாடாக இருந்த ஒரு இந்தியா வெள்ளைக்காரர்கள் விட்டு 45 வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா இருந்த ஜனத்தொகைக்கும் அடுத்து வந்து 60-20 பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஜனத்தொகைக்கும் ரொம்ப அதிகமாக போச்சு. அப்போ இந்தியா முழுக்க வந்து குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் மேற்கொள்ள சொல்கிறாங்க. அதாவது ஒரு குடும்பத்துக்கு 3 இருந்தால் போதும், முதல் ஆரம்பிக்கும் போது 3 முத்தான வாழ்வு அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வச்சு கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்து நல்ல சீரான குடும்பம், 2 அப்படிங்கிற வந்து ஒரு முழக்கங்கள் முன் வச்சாங்க. இந்த மாதிரி இந்தியா முழுக்க வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. பெண்களுக்கான குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை, ஆண்களுக்கான குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை. இந்த ஆண்களுக்கான குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சைக்கு நிறைய நகைச்சுவை காட்சியெல்லாம் பார்த்துருப்போம். ஆண்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க, அரிசி பருப்பு கொடுக்குறாங்க, அது மாதிரி பல விஷயங்கள் சலுகைகள் கொடுத்தாங்க ஒரு காலத்தில். எதற்காக அப்படின்னா, ஏன்னா ஒரு ஆண் வந்து நீங்கள் வந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய தலைவனாக இருக்கிறான், குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமாங்கிற முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆண்மைய சூழலில் தான் இந்திய சமூகம் இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது ஆண்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செஞ்சிட்டோம்னா ரொம்ப சூப்பராக அந்த குடும்பத்தை கட்டுப்பாட்டை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து மருத்துவமனையிலேயே வந்து டாக்டர்கள் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, அம்மா போதுமா உடம்பு தாங்காது, அது ஒன்று நீ வந்து பிள்ளைப்புறம் இயந்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி, குறிப்பாக தென் மாநிலங்கள்லாம் இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வட மாநிலங்களில் ஆஸ்பத்திரியே கிடையாது, பிரசவமே இந்த அளவுக்கும் பார்த்தீங்கன்னா வீடுகளில் தான் நடந்துகிட்ருக்குது. அப்படி இருக்கக்கூடிய தென் மாநிலங்களில் மருத்துவ கட்டமைப்பு உள்ள மாநிலங்களில் மருத்துவர்கள் அறிவுரை சொன்னாங்க, நீ குறிப்பிட்ட வயதுக்கு மேலே வந்து பிள்ளை பெறக்கூடாது, நீ வந்து இதோடு நிப்பாட்டிக்கோ, இன்னும் வயசு போக போக வந்து பெண்களுக்கான உடல் நிலை வந்து மாறும், இப்போ அதற்கேற்ற மாதிரி நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சாதனை படைத்து, நம்மளாம் வந்து இன்றைக்கி வந்து வெளி மாநிலங்களில் நமக்கு வேலைக்கு வராங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? காரணம் வந்து குடும்ப கட்டுப்பாடு முறையை கடைபிடித்ததுனால தான் 4 போக வேண்டிய காசு வந்து 2 வருது, அந்த 2 நல்லா படிக்க வைக்கிறான், அந்த 2 நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகுது, அந்த 2 ஒரு பிள்ளையாகுது போதும், மைக்ரோ ஃபேமிலி, மேக்ரோ ஃபேமிலியிலேருந்து மைக்ரோ ஃபேமிலிக்கு வரான், மைக்ரோ ஃபேமிலிக்கு வரும்போது தனித்தனியாக வீடு கட்டணும்னு நினைக்கிறான், என் காசு இருக்குது வீடு கட்டணும்னு நினைக்கும் போது ஊர் பெருகுது, ஊர் பெருகும்போது வேலைக்கு ஆட்கள் தேவை, வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம், வெளி மாநிலங்கள்லேருந்து இறக்குமதி பண்ணுறோம் வேலைக்கு. இப்போ தமிழ்நாடு இப்போ எப்படி வெளிநாடுகளில் எப்படி இருக்காங்களோ, முன்னேறிய நாடுகள் எப்படி இருக்காங்களோ, நம்ம இங்கேருந்து வேலைக்கு போகிறோம் இல்லையா, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஏன் வேலைக்கு வராங்கன்னா இங்கே ஜனத்தொகை கட்டுப்பாடுகள் வந்துச்சு, இங்கேருந்து இருக்கக்கூடிய மக்கள் சக்தி வந்து குறைவாக இருக்குது, பொருளாதாரம் வலுவாக இருக்குது அப்படிங்கும்போது வெளி மாநிலத்துக்கு தேவை. இது போன்ற ஒன்றிய அரசு சொன்ன விஷயத்தை நியாயமாக பின்பற்றியதுகள் நம்ம. இப்போ இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவே ஜனத்தொகை தான், ஏன்னா வந்து இந்தியாவுக்கு ஈடான மாநிலம் சீனா, நம்ம நாடு வந்து சீனா, அவனும் 140 ஜனத்தொகை பக்கத்தில் தான் இருக்கு, நம்ம வந்து உலகத்தில் மிக அதிக ஜனத்தொகைக்கு வந்துட்டோம் இன்றைக்கி, சீனாவை பீட் பண்ணி, சீனா வந்து அந்த ஒரு ஹைக்கு போய் ஒரு பீக்குன்னு சொல்லுவாங்க, அந்த பீக்கை டச் பண்ணினான், டச் பண்ணி போய் வீழ்ச்சி நோக்கி போகிறான். சீனாவில் இப்போ என்ன பண்ணுறான், அடுத்த 20 மிக மிக மோசமாக வந்து பிள்ளைப்பேர் நிகழ்ந்துடும், அந்த சதவீதம் குறைவாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெற்றுக்கொண்டால் அரசு சலுகைன்னு அறிவி வைக்கிறான். அதே சீனாவில் தான் 30-40 முன்பாக, 50 முன்பாக 2 குழந்தைக்கு மேலே பெற்றால் தண்டனைன்னு அறிவிச்சான் கம்யூனிஸ்ட் சீனாவில். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா
இரண்டு குழந்தைகளுக்கு மேலே பெற்றுக்கொண்டால் அரசு சலுகை தரும், ஒரு குழந்தைக்கு மேலே பெற்றுக்கொண்டாலே அரசு சலுகை தரும், இன்னும் சொல்லப்போனால் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தாலே அரசு சலுகை தரும், வீடு தருது அப்படிங்கிற திட்டங்கள் அங்கே அறிவிக்கிறாங்கன்னா அது வந்து அவங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த பணத்தொகையினுடைய உச்சம் தொட்டுட்டு அவங்க பீக்கு போய் விழுந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து அவங்க நாடை காப்பாற்றணும், இந்த 40 வருஷம் போனால் வந்து உற்பத்தி சக்திகளுக்கு இருக்காது, உழைக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காதுன்னு சொல்லி பயப்படுறோம் சீனாவில். நம்ம அப்படி இல்லை, ராக்கெட் வேகத்தில் போயிட்டே இருக்காங்க. இன்னும் வட இந்தியாவினுடைய அந்த பொழுதுபோக்கு அம்சமாகவே குழந்தை பேர் தான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கங்களேன், அதனால் அங்கே போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வந்து ஒன்றிய அரசு சொன்ன திட்டங்களை கடைபிடித்து நம்முடைய ஜனத்தொகையை குறைத்து கொண்டோம். அது நமக்கு நல்லதும் செஞ்சது. அதை வந்து நம்ம வந்து உலகளாவிய விஷயமாக பார்க்குறோம். சீனாவில் இந்தியா மாதிரி 3 மடங்கு நிலப்பரப்பு உண்டு. நம்ம இந்தியா ஒரு நாடாக பார்க்குறோம் இல்லையா, சீனாவில் அதே மாதிரி 3 இந்தியா அளவுக்கு தான் இடம் நிலப்பரப்பு இருக்குது. அப்போ அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு கொண்ட சீனாவே 140 கோடி ஜனத்தொகைனா அவன் இன்னும் 450 கோடி ஜனத்தொகை வைத்து வாழக்கூடிய அளவில் தகுதியோடு தான் இருக்காமல். ஆனால் அவனே வந்து அந்த இதெல்லாம் பண்ணான். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா 140 கோடி ஜனத்தொகையும் தாண்டி போயாச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாம் வந்து நம்ம கடைபிடித்தோம், தென் மாநிலங்கள் கடைபிடித்தன. இப்போ என்னென்னா தொகுதி மறுசீரமைப்புங்கிற பேரில் மக்கள் தொகை எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வந்து தொகுதிகளை அதிகப்படுத்தியும், அதாவது 543க்குள்ளேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 39 தொகுதியை வந்து 27 28 குறைக்கிறதாகவும், இங்கேருந்து 10 தொகுதியை அப்படிங்க உத்தரப்பிரதேசம் கொடுக்குறதும் பிளானில் இருக்காங்க. இது என்னென்னா ஒரு பக்கம் வந்து இது சரி, மக்கள் தொகை அதிகமாக இருக்க பக்கம் வந்து தொகுதியை கொடுக்குறது சரிதான் தோணும். ஆனால் இது என்னென்னா பாஜகவுக்கு எங்கெல்லாம் வாக்கு அதிகமாக உழப்போகிறதோ, பாஜக வெற்றி பெறுவதற்கு எங்கே வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே போய் தொகுதிகளை அதிகப்படுத்திட்டால் தமிழ்நாட்டுக்கோ தென்னாட்டுக்கோ சவுத்துக்கு வந்து ஓட்டு கேட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் வந்து பீகார்லேயும் உத்தரப்பிரதேசத்துலேயும் மத்திய பிரதேசத்துலேயும் இது தொகுதிகளை அதிகப்படுத்திட்டு அங்கே ஜெயிச்சாலே போதும், இந்தியாவை ஆட்சி பண்ணக்கூடிய தகுதி வந்துடும். இது வந்து இதுதான் அதுக்கு பின்னாடி சதி. நாம் வந்து ஏமாற்று, அதாவது ஒரு ஒன்றிய அரசுக்கு அந்த அரசின் கீழ் நம்ம இருக்கிறோம், அந்த அரசு சொன்ன திட்டத்தை நம்ம ஏற்றுக்கிறோம், அந்த அரசு விதித்த ஒரு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய அப்பா தாத்தா இவங்க எல்லாமே வந்து ஒழுங்காக இருந்தாங்க, ஒழுங்காக குடும்ப கட்டுப்பாடு அந்த முறையை ஏற்றுக்கொண்டு குறைவான பிள்ளைகளை பெற்றதுக்கு அதனுடைய அந்த ஒரு பயனை வந்து நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க, நம்மளுடைய பிரதிநிதிகளை குறைக்கிறாங்க. இப்போவே வந்து நம்மளுடைய நிதியை பெற முடியல. நீங்கள் முதலமைச்சர் சொன்னார் 39 MPக்கள் நம்ம கையில் வச்சுருக்குறோம், இப்போவே நம்மளால் நம்மளுடைய நிதியை கேட்டு பெற முடியவில்லையே, இன்னும் அதை வந்து குறைக்க போகிறீங்கன்னா எவ்வளவு மோசமான நடவடிக்கை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தெரிகிறது தான். சவுத் டேக்ஸ் மூமெண்ட் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இந்த சவுத் டேக்ஸ் மூமெண்ட்டுங்கிறது இந்தியாவுக்கு விடப்படும் முதல் எச்சரிக்கை, ஒன்றிய அரசுக்கு விடக்கூடிய முதல் எச்சரிக்கை, நீங்கள் வந்து வஞ்சிக்காதீங்க அப்படிங்கிறது தான் இது. இது சாதாரண வெறும் சாதாரண ஒரு சொல் தொடர் மாதிரி தெரியும். இவங்க வந்து என்னென்னா நீங்கள் தேவை, அதாவது ஒரு அளவு தான் தங்கத்துறை, ஒரு அளவுக்கு தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு அளவு தான் அந்த இடத்துக்கு போயாச்சு. ஸோ பிப்ரவரி 14 அப்படின்னதும் ஞாபகம் வரக்கூடிய முதல் விஷயம் வந்து புல்வாமா தாக்குதல் தான். ஸோ புல்வாமா தாக்குதலுடைய நினைவு தினமாக இன்றைக்கி இருக்கு. அதுக்கு முன்னாடி காதல் தினமாக இருந்துச்சு. இவங்க தான் வந்து என்னைக்கு பாருங்கள், அம்பேத்கருக்கு 6ஆம் தேதியா அன்னைக்கு வந்து மசூதி ஐடி, அன்னைக்கு அம்பேத்கர் நினைவு வரக்கூடாது. இவங்களுடைய எல்லா அரசியலும் பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். இவங்களுடைய நுட்பமான அரசியல் அந்த தேதியை நொறுக்கடிப்பது, அந்த தேதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று ஒரு சிந்தனையை நொறுக்கடித்து அதை வந்து ஒரு மோசமான நாள், ஒரு பதவிக்குரிய நாளாக, இந்தியா முழுக்க வந்து குண்டு எங்கே வேணாலும் குண்டு வெடிக்கணும்னு ஒரு பதப்பதப்புக்கு உரிய ஒரு நாளாக மாற்றி அந்த நாளுக்குரிய பெருமையை வந்து சிதைச்சாங்க. அதே மாதிரி தான் வந்து இந்த 14 எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. சத்யபால் மாலிக் அன்றைக்கு வந்து காஷ்மீரத்து கவர்னர் இருந்தவர் இன்னைக்கு வேற பேசியிருக்காரு, சொல்லுங்க கேள்வியே. அதே தான் சார், சிஆர்பிஎஃப் வீரர்கள் பல பேர் உயிரிழந்த தினம் இது. ஸோ அந்த வீரர்கள் உயிர் இழந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா நம்ம அதை ஃபீல் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி நடந்த விஷயத்தை யோசிக்கும் போது அப்படியே கோபம் வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அந்த விஷயங்களை திரும்பவும் இந்த இடத்துல நினைவு கண்டிப்பாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடை சேர்ந்த இருவர் வந்து இறந்துருக்காங்க. அரியலூரை சேர்ந்த ஒரு வீர சிஆர்பி வீர இறந்திருக்காரு. அவருடைய மனைவி கூட வந்து என்னுடைய கணவர் இறப்பதற்கு முன்பாக சில விஷயங்கள் பேசினார்னு சொல்லி அப்போ கேள்வி எழுப்பினாங்க. அவருக்கு பிறகு அவர் மௌனமாக்கப்பட்டு விட்டார். அப்பயே வந்து அவர் பேசிய செய்திகள் நாளிதழெலாம் வந்தது. என் கணவர் வந்து பயமாக இருக்குது, இங்கே ஏதோ நடப்பது சம்மந்தம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசினது தினத்தந்தியில் வந்துச்சு. அதற்கு பிறகு அந்த பெண்மணி மௌனமாக்கப்பட்டு விட்டார். அது ஓகே. ஆனால் கவர்னராக இருந்து அந்த நேரத்தில் கவர்னர் வந்தார் பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலத்தினுடைய கவர்னர், அவரை மௌனமாக்க முடியல. அவர் இன்றைக்கி கூட ஒரு ட்வீட் போட்டிருக்கார், அரசியல் சக்திகளால் அப்பாவி வீரர்கள் பலி கொடுக்கப்பட்ட நாள்னு சொல்லி இன்றைக்கி வந்து
அவர் ட்வீட் போட்டிருக்கார். 40 பேர் இறந்தாங்க இல்லையா, 2500 இராணுவ வீரர்களை காஷ்மீர் போன்ற ஒரு பதட்டமிக்க பகுதியில் இங்கிருந்து அங்கிருந்து படையை நகர்த்துவது அப்படிங்கிறது தவறான விஷயம். இந்திய இராணுவத்தில் விமானங்களை மட்டும் கேட்டிருக்காங்க, 8 விமானமோ 9 விமானமோ கேட்டிருக்காங்க. கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து இராணுவ விமானத்தின் மூலமாக படைகளை நகர்த்தி கொள்வோம், 2500 பேரை ரோடு வழியாக 50 பேருந்துகளில் அழைத்து செல்வது என்பது முட்டாள்தனமான முடிவு அப்படின்னு சொல்லி அன்றைக்கு கவர்னரும் கேட்டிருக்காரு. அவர் அந்த மனசாட்சி வந்து தெரிந்து ஒரு 40 குடும்பங்கிறது அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள், எத்தனை குழந்தைகள் தன்னுடைய தகப்பன் இழந்திருக்கும். அதில் ஒருத்தருக்கெலாம் வந்து அந்த ஒரு குழந்தை பிறந்து அது அந்த குழந்தையினுடைய முகத்தை கூட தகப்பன் பார்க்கல, அதுக்கு முன்னாடி செத்து போயிட்டார். இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் கவர்னராக இருந்தவருக்கு இந்த செய்திகள் வரும் பொழுது தூக்கம் வருமா? அரசியல் ரீதியாக விடுங்க, இந்த மாதிரி அவர் தான் துபாயில் கோவிலை திறக்கிறதுக்குலாம் அங்கே போயிருக்காரு பிரதமர். ஏங்க இவங்க வந்து உள்ளூரில் மசூதி அடிப்பாங்க, துபாயில் போய் கோவிலை திறப்பாங்க, இதெல்லாம் வந்து இது இவங்க என்னன்னே சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு கவர்னர் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பல இது இது நமக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவரை வந்து மிரட்டுறாங்க, கவர்னரை மிரட்டினாங்க, அவர் மீது வழக்கு போட்டாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. நீதிமன்றத்தில் வந்து பல விஷயங்களும் பேசுகிறாங்க, இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. 40 பேர் இறந்து போயிருக்காங்க. இதை பற்றி வந்து ஒரு ஒரு அந்த நேரத்தில் மோடி எங்கே இருந்தார்? மோடி ஷூட்டிங்கில் இருந்தார். இப்போ நீங்கள் கேட்குறப்ப துபாயில் இருக்காரு, அன்னைக்கு ஷூட்டிங்கில் இருந்தார். உள்ளே வந்து இவரோட ஒரு பேர் என்ன, இப்போ பியர் கில்ஸோட வந்து காட்டுக்குள்ளே இருந்தார், காட்டுக்குள்ளேருந்தான் வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் 40 வீரர்கள் இறந்ததுக்கு பிறகு அவர் வந்து வெளியில் வந்தார். இந்த புல்வாமா தாக்குதல் என்பது சந்தேகத்துக்குரியது, வேண்டுமென்றே தான் நடந்தது. நான் 2500 இராணுவ வீரர்களை 50 பேருந்துகளிலிருந்து இத்தனை கிலோமீட்டர் போகும்போது அந்த ஒரு வாகனம் வந்து மோதி வெடித்தது, அந்த வாகனம் மோதி வெடித்த வாகனம் அந்த மாநிலத்துக்குள்ளேயே சுற்றி கொண்டிருந்தது. அவ்வளவு செக் போஸ்ட், 500 மீட்டருக்கு ஒரு செக் போஸ்ட் கொண்ட ஒரு மாநிலத்தில் எப்படி அந்த வெடிகுண்டுகள் ஏற்றுக்கொண்ட அந்த கார் வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு, யார் அவங்களுக்கு பாஸ் கொடுத்தது, இது மட்டும் பல கேள்விகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த உயிர்கள் பழி வாங்குவோம் அதெல்லாம் கிடையாது. அறம் வந்து என்றைக்கும் பழி தீர்க்கும். கலைஞர் சொல்லுவார், அறம் வெல்லும்னு எழுதியிருப்பார். அதனால் வந்து அறம் கண்டிப்பாக வெல்லும். வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அந்த அறம் வென்று விடும்ங்கிறது தான் வந்து மறுக்க முடியாத உண்மை. நீதியின் முன்பாக அனைவரும் பதில் சொல்லி தான் தீரணும். ஏன்னா நேற்றைக்கு முன்தினம் வந்து நீலகிரி மாவட்டத்தினுடைய நீதிமன்றத்தில் வந்து அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு, இன்னும் ஒன்றிய அரசிலிருந்து ட்ராய் வந்து தர வேண்டிய அந்த தொலைபேசி தகவலை தர மாட்டேங்கிறாங்க, அதுக்காக அந்த வழக்கு நிலுவையில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுங்க, கொடநாடு கொலை வழக்கு, கொள்ளை வழக்கு, ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய வீட்டுக்குள்ளே அவருடைய கட்சி ஆட்சி நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே வந்து கொள்ளையடிக்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க. எவன் கொள்ளையடிச்சாலும் கொள்ளையடிச்சவருடைய குடும்பத்தை கொலை பண்ணுறாங்க. இந்த மாதிரியான வழக்கு வந்து நடந்துகிட்ருக்குது. இப்படியான சூழலில் யார் யாருக்கு ஃபோன் பண்ணாங்கிற தகவலை வந்து ஒரு மாநில காவல்துறை ட்ராய் அமைப்பிட்ட கேட்குது, தொலைத்தொடர்பு ஆணையத்திட்ட கேட்குது, இன்றைக்கு வரைக்கும் தரலை. திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆக போகுது, 3 வருஷமாக திமுக ஆட்சியில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ராய் அமைப்பு கொடுத்தாதான் அது நீதிமன்றத்தில் செல்லுங்கிறது தான் ஒரு பெரிய கொடூரமான உண்மை. அப்போ தெரிந்தே குற்றவாளிகளை காப்பாற்றி கொண்டிருப்பது யார், தெரிந்தே இந்திய வீரர்களை பழி கொடுத்தது யார், எல்லாவற்றுக்கும் வந்து விடை வெகு சீக்கிரத்திலே நடக்கும், அறம் வெல்லும். மீண்டும் நாளையில் 9 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.